முதலாவது ஒரு கதை. குமார் ஒரு துடிப்பான இளைஞன். கேட்டரிங் டெக்னாலஜி, அதாவது சமையல்களை முடிச்சுட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கக்கூடியவன். ஒரு பெரிய செஃப் ஆகணும், உலகம் முழுக்க ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது குமாருடைய ஆசை. குமார் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்திருந்த ஒரு பையன் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு ஹோட்டல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் அங்கே கையில் காசு இல்லை. சரி, பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் போய் லோன் அப்ளை பண்ணாங்க. அங்கே பேங்க் மேனேஜர் குமாரை கூப்பிட்டு உன்னுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். சார், இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே உலகம் முழுக்க குமார் ஹோட்டல் இன்டர்நேஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் ஹோட்டல் இருக்கும் சார், எல்லா இடமும் ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி குமார் சொன்னார். ஓ, வெரி குட் அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் சொன்னார். சரி போப்பா, உனக்கு லோன் சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் குமாருக்கு லோன் சாங்ஷன் ஆகவே இல்லை. ஏன் குமாருக்கு லோன் சாங்ஷன் ஆகலை? ஏன்னா குமார் இடத்துல ஒரு சரியான கோல் இல்லை, அதனால தான் சாங்ஷன் ஆகலை. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஸ்மார்ட் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி ஒரு சரியான கோலை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, இந்த ஸ்மார்ட் கோல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதுல இந்த ஸ்மார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த ஸ்மார்ட்டில் எஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற வார்த்தை, குறிப்பிட்ட திட்டவட்டமான அப்படின்னு சொல்லி அர்த்தம். எம் அப்படின்னா மெஷரபிள், அளவிட முடிந்த அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏ அப்படின்னா அச்சீவபிள், நிறைவேற்ற முடிந்த அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆர் அப்படின்னா ரெலவெண்ட், தொடர்புடைய பொருத்தமான அப்படின்னு சொல்லி அர்த்தம். டி அப்படின்னா டைம் பவுண்ட், கால அளவுக்கு உட்பட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்முடைய கோல்ஸை இந்த விதத்தில் நாம் செட் பண்ணாதான் இதை சரியான விதத்தில் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ குமார் இடத்துல இருந்த பிரச்சனை என்ன? குமார் இடத்துல வேகம் இருந்த அளவுக்கு விவேகம் இல்லை. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா குமார் ஸ்மார்ட்டாக இல்லை. டோன்ட் மிஸ்டேக் மீ, நான் வேகம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலை. வேகம் முக்கியம், ஆனால் அதே நேரத்தில் வேகமும் முக்கியம். ஒரு பிஸ்னஸில் வெற்றி அடைகிறதுக்கு, ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது ஒரு பைக்கில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போகிற மாதிரி. அந்த சூழ்நிலையில் பைக்கில் போகும்போது நமக்கு வேகமும் முக்கியம், விவேகமும் முக்கியம். அதாவது பைக்கில் எந்த இடத்துல வேகமாக போகணுமோ அந்த இடத்துல வேகமாக போகணும், எந்த இடத்துல ஸ்லோவாகவும் கவனமாகவும் போகணுமோ அந்த இடத்துல ஸ்லோவாகவும் கவனமாகவும் போகணும். உதாரணத்துக்கு நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, ஒரு 4-way ரோட்டில், பெரிய ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. அந்த இடத்துல நீங்கள் வேகமாக தான் போகணும். அங்கே நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே உங்களால் அந்த ரோட்டில் வேகமாக போக முடியும், வேகமாக போகிறது தான் சரியானது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மக்கள் நெருக்கடி நிறைந்த ஒரு இடத்துல நீங்கள் பைக் ஓட்டிட்டு போயிட்டுருக்கீங்க, அந்த இடத்துல நீங்கள் ஸ்லோவாகவும் கவனமாகவும் போகணும். அந்த இடத்துல அப்படி தான் போகணும். அந்த இடத்துல மக்கள் இருக்கிற இடத்துல போய் சர் சர் சர்னு சொல்லி நுழைஞ்சிட்டு ஃபாஸ்ட் என்ன செய்யக்கூடாதுன்னா போகக்கூடாது, அது சரியானது கிடையாது. இதுதான் வேகமாக போக வேண்டிய நேரத்தில் வேகமாக போகிறது, விவேகமாக போக வேண்டிய நேரத்தில் விவேகமாக போகிறது. வேகமாக போக வேண்டிய 4-way மாதிரியான ஒரு ரோட்டில் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போனீங்க அப்படின்னா உங்களால் அந்த இடத்த சரியான நேரத்துக்கு போய் சேர முடியாது. அதே மாதிரி மெதுவாக போக வேண்டிய மக்கள் நெருக்கடி நிறைஞ்ச இடத்துல நீங்கள் வேகமாக போனீங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அதனால் எந்த இடத்துல வேகமாக போகணும், எந்த இடத்துல விவேகமாக போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம குமாரோடைய கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குமார் இடத்துல ஒரு வேகம் இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது. குமார் ஹோட்டல் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தரிசனம். ஆனால் இது தரிசனம் தானே ஒழிய இது வந்து கோல் கிடையாது. ஸோ இந்த தரிசனம் ட்ரீம் மிகப்பெருசு, அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் நமக்கு அந்த ட்ரீமுக்கும் கோலுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். உங்கள் பிஸ்னஸில் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைக்கி எப்படி ஸ்மார்ட்டாக கோல் செட் பண்ணுறது? குமார் இடத்துல இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த பேங்க் மேனேஜர் குமார்கிட்ட கேட்கும்போது, சார் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே உலகம் முழுக்க குமார் ஹோட்டல் இன்டர்நேஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அந்த கோல் ஒரு ஸ்பெசிஃபிக்கானதாக இல்லை, ரொம்ப ப்ராடாக ரொம்ப லார்ஜாக அந்த கோல் இருக்குது. பொதுவாக கோல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இது மாதிரி ரொம்ப ப்ராடாக இருக்கிறத விட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் திட்டமிட முடிஞ்சால் நம்மளால் ஈஸியாக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு அந்த பேங்க் மேனேஜர் கேட்கும்போது, குமார் சார் இந்த பர்டிகுலர் தெருவில் ஒரு பில்டிங் இருக்குது சார், அந்த இடத்துல குமார் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஸ்பெசிஃபிக்கான கோல். அந்த பேங்க் மேனேஜருக்கு குமார் எக்ஸாக்டாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக குமாருடைய கோலில் இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா குமாருடைய கோல் வந்து மெஷரபிளாக இல்லை. அதாவது ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணும்போது அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்தெந்த இடத்துல அந்த கோல் சரியான விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான செக் பாயிண்ட்ஸ் வேணும். அந்த கோலில் நீங்கள் சரியான விதத்தில் போயிட்டு தான் இருக்கீங்களா, நீங்கள் வெற்றி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத
மெஷர் பண்ணி பார்க்கறதுக்கான அளவீடுகள் எடுக்கக்கூடியதா அந்த கோல்ஸ் இருக்கணும். உலகம் முழுக்க ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கு வந்து இந்த பேங்க் மேனேஜர் லோன் கொடுத்தார் அப்படின்னா அந்த கோல் சரியான விதத்தில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குதா, அது எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு ப்ராக்ரெஸ் ஆகிருக்குது, அது சரியான விதத்தில் போய் சேர்ந்துருமா, இது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவிடவே முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கோல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மெஷரபிள், அளவிட முடிந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே குமார் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறத அளவிட முடியும். ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறமா அந்த ஹோட்டலுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க அப்படிங்கிறத அளவிட முடியும். அந்த ஹோட்டல் மூலமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகிட்டுருக்குது அப்படிங்கிறத அளவிட முடியும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத அளவிட முடியும். ஒரு சரியான வேகத்தில் அந்த ஹோட்டலினுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குதா அப்படிங்கிறத அளவிட முடியும். இந்த மாதிரி உங்களுடைய கோல் சரியான விதத்தில் மெஷரபிளாக அப்பப்போ உங்களுடைய வெற்றியை அளவிட முடிந்ததாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கோலை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. குமாருடைய கோல்லேருந்து அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அது நாட் அச்சீவபிள், அது அவ்வளோ ஈஸியாக செய்ய முடிஞ்ச விஷயம் இல்லை. உலகம் முழுக்க ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் செய்கிறது அப்படிங்கிறது அதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். பொதுவாக நெட்வொர்க் ஆஃப் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஏற்கனவே அந்த ஹோட்டல் துறையில் மிகப்பெரிய அனுபவம் பெற்ற ஒரு சிலர் என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்தடுத்த ஹோட்டல்ஸை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் இதுவரைக்கும் ஹோட்டலே ஆரம்பிக்காத, அதில் எந்த ஒரு முன்னனுபவம் இல்லாத ஒரு நபர் உலகம் முழுக்க நான் ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கணும், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே நான் வந்து ஹோட்டல்ஸாக ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அப்படிங்கிறது அது நாட் அச்சீவபிள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு அச்சீவபிள் கோல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், சார் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஹோட்டலை நல்லா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமா கொண்டு வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது அச்சீவபிள் கோலாக இருக்கும். குமாரோட கோல்லேருந்து அடுத்த பிரச்சனை, குமாரோட கோல் வந்து ரெலவெண்ட் இல்லை. அதாவது உலகம் முழுக்க ஒரு ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கணும், நெட்ஒர்க் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அதுக்கு வெறுமனே கேட்ரிங் டெக்னாலஜியில் உள்ள அறிவு மட்டுமே பத்தாது, அதை தாண்டி இன்னும் பல துறைகளில் அறிவு வேணும், அனுபவங்கள் வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நெட்ஒர்க் ஆஃப் ஹோட்டல்ஸ் வந்து ஆரம்பிக்க முடியும். தான் இப்போது படித்து முடிச்சிருக்கிற இந்த கேட்ரிங் டெக்னாலஜியை மட்டும் வச்சு நெட்ஒர்க் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிட முடியுமா அப்படின்னா அந்த நிலையில் குமார் இருக்கிற அந்த சூழ்நிலையில் அது வந்து நாட் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை செய்வதற்கான முழுமையான திறன் இன்னும் குமாருக்கு வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் அது கண்டிப்பாக குமாரால் செய்ய முடிஞ்ச விஷயம். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஒரு கோலை செட் பண்ணும்போது இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் உங்களுடைய அறிவு, உங்களுக்கு இருக்கிற திறமை, அதற்கு உட்பட்டு நீங்கள் அந்த கோலை செட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கு. கடைசியாக குமாருடைய கோலில் இருந்த இன்னொரு பிரச்சனை, அது டைம் பவுண்டு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நம்ம அடக்க முடிஞ்ச ஒரு கோல் கிடையாது. ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே உலகம் முழுக்க குமார் ஹோட்டல் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம், இந்த டைமுக்குள்ளே நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் லோக்கலில் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் நான் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து ஒரு டைம் பவுண்டு, ஒரு காலத்துக்கு உட்பட்ட, நம்மளால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அதனுடைய வெற்றியை கணக்கிட முடிஞ்ச ஒரு கோல். ஸோ நீங்களும் கோல் செட் பண்ணும்போது உங்களுடைய கோலுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வைங்க, அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு டெட்லைன் வைங்க. அந்த டெட்லைன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மற்ற மெஷர்மெண்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அது கூட ஒத்து வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி உங்களுடைய திட்டமிடலில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய பிஸ்னஸில் சரியான விதத்தில் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துகள். இந்த வீடியோ பார்த்ததுனால நீங்கள் ஸ்மார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.